Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about Nifty moment. In the video, skip the video. If you video, please like button, subscribe. Friends, in the channel description, you can see Telegram link. You can post regular market updates. You can join the Telegram group. That's why we will support our channel. Join button, press the membership. Friends, இப்ப நாளையோட மூமென்ட் எப்படி இருக்குன்னு பாக்க முன்னாடி இன்னைக்கு நிஃப்டில என்ன மூமென்ட் நடந்துருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 19140 ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓபனிங்கே பாத்தீங்கன்னா 19232, ஹை பாத்தீங்கன்னா 19233, லோ பாத்தீங்கன்னா 19056, கடைசியா நிஃப்டி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 19079 ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 61 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து நிஃப்டி ஒரு க்ளோசிங் கொடுத்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து நேற்று நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தேன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா R1 பார்த்தீங்கன்னா 19117 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 18914 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 19140 வந்து நேற்றைய க்ளோஸ், இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 19232, ஹையும் பார்த்திங்கன்னா மோரலாக சேம் 19233. அங்கேருந்து போனது தான், அங்கேருந்து இறங்கினது தான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டண்ட்டான பிரேக் ஆச்சு. ஓகேங்களா? 233 வரைக்கும் போயிட்டு கீழே இந்த இடம் பிரேக் ஆகி கீழே ஆச்சு. என்னென்னா இன்றைக்கி செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கும் போது நீங்கள் அந்த 170 லெவலில் பிரேக் பண்ணும்போது வாங்கியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும். பட் காஷியஸாக நான் எப்பயுமே சொல்கிறது, செகண்ட் கேண்டில் வர வரைக்கும் அவசரப்படாதீங்கன்ட்டு. ஆக்சுவலாக செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 19110 அந்த ரேஞ்சில் தான் இந்த இடத்துல தான் வந்தது எக்ஸாக்டாக. ஸோ இப்படி பார்த்தாலும் ஒரு 60 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். பட் டோட்டலாக என்னென்னா அந்த மார்னிங் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும், டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூமெண்ட் தான் இன்றைக்கி டோட்டல் டே. அதாவது ஒரு 10 மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் முடிகிற 3:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு போரிங் சைட்வே மூமெண்ட் தான், எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் கால் சைடு புட்டு சைடு வாங்கியிருந்தாலும் எக்ஸாக்டாக நீங்கள் மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே வாங்கியிருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த 10 o'clock மேலே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்லேயே தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்மளோட அந்த 19117 லெவலை பிரேக் பண்ணும்போது நிஃப்டி புட்டோ இல்லை செல்லோ எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கிருந்துருக்கும். பட் இன்கேஸ் நம்ம சொன்ன மாதிரி அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வரும்போது எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரேடிங், ஏன்னா இன்னும் இறங்க வேண்டியது இருக்குது. பட் இறங்காமல் ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக இன்றைக்கி ட்ரேட் ஆனதுனால இன்றைக்கி ஒரு போரிங் மார்க்கெட்டாக இன்றைக்கி கடைசியாக முடிஞ்சது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. இன்கேஸ் ஏதாவது நம்ம மூமெண்ட்டை ஏதாவது ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் மூமெண்ட்டை தவிர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சைட்வே மூமெண்ட் தான். இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான் பார்த்திங்கன்னா இந்த 19170 தான் நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்தான். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் திருப்பி இந்த இடம் திருப்பி ஹை பார்த்திங்கன்னா இந்த 19151 152 வரைக்கும் தான் போச்சு, 170 போகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் போகணுன்னா அந்த 19170 லெவலை பிரேக் ஆனால் தான் ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த 19170 ஏன்னா இன்றைக்கி கூட அந்த கேப் அப்பில் மேலே போனது தான் சேர்த்து அதுக்கப்புறம் மேலே அந்த 150 தாண்டவே இல்லை, அந்த 19150 லெவலையே தாண்டவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இந்த 19170 நம்ம ரெசிஸ்டண்டாக கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், 19218 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரைக்கும் போகிறது இருக்குது. பட் நீங்கள்
ஸ்டேபிளாக வந்து 19,170 ஸ்டேபிளாக நிற்கணும். ஸோ இன்றைக்கி மாதிரி அந்த கேப் அப்பில் ஏறிட்டு திருப்பி இறங்கக்கூடாது. அப்படி ஸ்டேபிளாக அந்த 170 பிரேக் ஆகி ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 280 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு புது மாதம் 1/11/2023 நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன் 1 பார்த்தீங்கன்னா 19,170 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 19,218 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எதுக்காக திருப்பியும் 170 கொடுத்தேன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் மூமெண்ட்டை தவிர்த்து அதிகப்படியாக அதுக்கப்புறம் மூமெண்ட் வந்து 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மேலே போச்சு. ஸோ அதனால் 19,170 வந்து திருப்பியும் ரெசிஸ்டன்ட் 1 வந்து நம்ம இன்றைக்கி வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கும் வந்து அதையே வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் இது சப்போர்ட் என்னவாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அந்த சைட் வே மூமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ போனதே பார்த்தீங்கன்னா 19,056 வரைக்கும் தான் போச்சு. ஸோ இப்போதைக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைய மார்க்கெட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா 19,020 இந்த இடம் நேற்று ஸ்டேபிளாக இருந்து மார்க்கெட் அப்சைட் போனது தான் இந்த இடம் 19,026 வருது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 19,020 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நேற்று நான் என்ன சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோன்னா அது வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டுவாக ஆக்ட் ஆகும். அதாவது 18,940 வந்து நாளைக்கு சப்போர்ட்டுவாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று நம்ம வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா 19,020 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா 18,940 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது 19,170 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 19,020 ஓகேங்களா, 20 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த 170 ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இறங்கினதுக்கப்புறமே 150 தான் போச்சு. ஸோ அதனால் இன்னும் 170 லேண்ட் அந்த இடம் தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று அதுக்கு மேலே கேண்டில் ஃபார்மேஷன் வராத வரைக்கும் மார்க்கெட் திருப்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 19,170 அந்த இடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அங்கேருந்து ஸ்டேபிளாக கேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னு வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு அப்புறம் பை போங்க. அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த 19,020 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 19,079 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் வந்து கீழே இருக்குது. சப்போர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் கீழே இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஆனாலும் இந்த இடம் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு கூட ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த ரெசிஸ்டன்ட் 1 சப்போர்ட் 1 அதுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை ஆர் புட்டு இல்லை செல்லோ பையோ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.